ஹலோ அண்ட் வெல்கம் டு விஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஃபுட்பால் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே ஃபுட்பால் கேக் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா ஹாஃப் தான் இருக்கும், அந்த ஃபுட்பாலோட ஷேப்பில் ஹாஃப் தான் இருக்கும். அதே மாதிரி அது வந்து ஃபுல்லாகவே விட்டு க்ரீம்லேயே நான் பண்ணியிருந்தேன். க்ரீமில் எப்படி அந்த ஃபுட்பால் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் தான் செய்திருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா 1 kg சைஸில் வந்து ஃபுல் ஃபுட்பால் ஷேப்லேயே வேணும், அந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, நானும் பண்ணி தரலாமேன்னு சொல்லி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, அந்த பினாட்டா மோல்டு யூஸ் பண்ணி 2.5 circles செய்து அதை ஜாயின் பண்ணி அந்த பால் ஷேப்புக்கு, அந்த பால் பினாட்டா இருக்கு இல்லையா, அந்த மோல்டே செய்து உள்ளே வந்து கேக் வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணேன். ஸோ அப்படி வந்து ஒயிட் கலரில் பினாட்டா செய்துட்டு அதுக்கு மேலே அந்த ஃபுட்பால் மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பினாட்டா ஷெல் வந்து செய்து எடுத்தேன். ஒயிட் காம்பவுண்ட் வந்து மெல்ட் பண்ணி 2 pinata ஷெல்ஸ் செய்து எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 coating கொடுத்துருக்கேன். சப்போஸ் நம்ம இதை செய்யும்போது பிரேக் ஆகிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 coatings கொடுத்து 2 shells செய்து எடுத்தேன். அதே மாதிரி அவங்க கேக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர்லேயே கேட்டிருந்தாங்க. நமக்கு இப்போ இந்த பினாட்டா, அதாவது ஃபுல் பினாட்டாவை பொறுத்த வரைக்கும் 1 kg கேக்கு கரெக்டாக உள்ள ஃபில் ஆகாது. நான் பட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி குட்டி குட்டி பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி ஜாயின் போட்டு அந்த மாதிரி ஃபுல் அதுக்கு உள்ளால 1 kg கேக்கும் இருக்கிறது மாதிரியே நான் செட் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த 1 kg கேக்கை பார்த்தீங்கன்னா நான் 6 inch 2.5 kg நான் பேக் பண்ணி எடுத்துருந்தேன். அதை வந்து அந்த ஒவ்வொரு ஷெல்லுக்கு உள்ளாலேயும் 1/2 kg கேக்கு வர்றது மாதிரியா ஸ்பிளிட் பண்ணி ரெண்டையும் தனித்தனியாக, அதாவது அந்த ஒவ்வொரு ஷெல் வித் 1/2 kg கேக்கு, அந்த மாதிரி நான் 2 separate ஷெல்லாக வந்து நான் ரெடி பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த 2 ஷெல்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour கிட்ட நல்லா செட்டாக வச்சுட்டேன். ஏன்னா அந்த சாக்லேட் ஷெல்லும் கேக்கும் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆகணும், இல்லைன்னா நம்ம வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணுற டைமில் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து 1 hour நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து போர்டில் வச்சு கேக்கை ஃபுல்லாகவே நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி ஃபுல் பால் ஷேப்புக்கு எடுக்கணும் இல்லையா, அந்த ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ கேக் போர்டு எடுத்துகிட்டு அதோட சென்டர்லையே ஒயிட் காம்பவுண்ட் மெல்ட் பண்ணதை சென்டரில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். நம்ம இது க்ரீம் எல்லாம் வச்சு இந்த பால் ஷேப்பை வச்சா நிற்காது, ஏன்னா ஃபுல் அது சாக்லேட்டு. ஸோ சாக்லேட் வித் போர்டு வந்து கனெக்ட் ஆகாது க்ரீம் வச்சு பண்ணாச்சுன்னா, ஏன்னா அதுவும் இல்லை வெயிட் அதிகமாக இருக்கும். நம்ம அதோட பால் ஷேப்பு பண்ணும்போது சப்போர்ட் இருக்காது, பேலன்ஸ் இருக்காது. ஸோ வந்து பாட்டமில் சாக்லேட் எவ்வளவு சாக்லேட் அதிகமாக விட முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சாக்லேட் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து வச்சா மட்டும்தான் வந்து டெலிவர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டாப் லெவலில் 1/2 portion வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சென்டர்லேயே ஒரு ஸ்க்யூவர் வச்சு விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நல்லா சப்போர்ட் கொடுத்து செய்யணும். அப்படி இல்லைன்னா டெலிவரி டைமில் ஏதாச்சும் சடன் பிரேக் போட்டோம் அப்படின்னா 1/2 portion அப்படியே கட் ஆகி கீழே போயிடும். ஏன்னா இது ஃபுல் பால் ஷேப்புக்கு செய்கிறதுனால நமக்கு வெளியில் சாக்லேட் அப்ளை பண்ணி ஃபுல் அந்த கோட் பண்ணி கனெக்ட் பண்ணவும் நமக்கு முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதோட ஹெக்ஸகன் அண்ட் பெண்டகன் அந்த 2 ஷேப்லேயும் பிளாக் கலர்லேயே நான் கட் பண்ணி எடுத்தேன். இப்போ ஃபுட்பால் அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் அந்த மாதிரி தானே வரும். ஸோ ஒயிட் ஆல்ரெடி அந்த ஒயிட் கமௌண்ட் பினாட்டா மோல்டில் இருக்கிறதுனால நான் வந்து ஒயிட் ஃபாண்டன் எதுவுமே இதில் அப்ளை பண்ணலை. ஜஸ்ட்டு அந்த ஒயிட் வர கேப்பை விட்டுட்டு பிளாக் மட்டும், பிளாக் கலர்லையே அந்த ஹெக்ஸகன் பெண்டகன் ஷேப்ஸை மட்டும் வச்சு அந்த ஃபுட்பால் ஷேப்புக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்தேன். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் ஃபாண்டன் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, ஹெக்ஸகன் அண்ட் பெண்டகன் ஷேப்ஸை வந்து அந்த ஃபுட்பாலோட டிசைன்லேயே கரெக்டாக அலைன் பண்ணி எடுக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் வந்து அந்த கட்டர்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்பேஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அளந்தளந்து பார்த்து பார்த்து தான் அடுத்தடுத்து அந்த பிளாக் கலர் பீசஸை வந்து அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சது. அப்புறமா அந்த கேக்கோட பாட்டம் தென் கேக் போர்டு இது எல்லாமே ஃபுல்லாக அந்த க்ரீன் கலர்லேயே வர்றது மாதிரி, அந்த புல் இருக்கிறது மாதிரியே தெரிகிற மாதிரி கிராஸ் நாசில் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதில் வந்து கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பர்த்டே பேபி வந்து அர்ஜென்டினா டீம் ரொனால்டோவோட தீவிர ஃபேன், ஸோ ரொனால்டோவோட ஒரு பிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரியே சேம் அந்த பர்த்டே பேபியோட ஃபோட்டோ அனுப்பி கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் அதை கொஞ்சம் அதை எடிட் பண்ணி அந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் மாதிரியே செட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியும் ஒரு பிக்சர் ரெடி பண்ணி கேக்கோட ஃப்ரெண்டில் வச்சு டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.